ரோமர் பனிரெண்டு பதினேழு ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள் பவுல் ரோமாபுரி திருச்சபை மக்களை ஊக்கப்படுத்தும்படி இந்த வசனத்தை சொல்லுகிறார் அவர்களுக்குள் இயற்கையாகவே பழி வாங்கும் எண்ணங்கள் இருந்தது ஆகவே இவைகளை தாண்டி மற்றவர்களுக்கு உதவி செய்ய சொல்லுகிறதை பார்க்கிறோம் பழி வாங்குதல் மனிதனுக்குரியதல்ல இங்கே பகுல் பழைய ஏற்பாட்டின் உபதேசங்களை மேற்கோள் காட்டுகிறார் நீதிமொழிகள் இருபத்தைந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை பார்ப்போமானால் உன் சத்தர் பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எறிகிற தழல்களை குவிப்பாய் கத்தர் உனக்கு பலனளிப்பார் நீதிமணிகள் பத்து பன்னிரெண்டு இப்படியாக சொல்லுகிறது பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் ஒன்று பேரும் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது மரண சூழ்நிலையிலும் ஒரு கல்வனை அவர் மன்னிக்கிறார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று பகல் கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களை சத்துருவையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம் அவர்களிடம் அன்பு காட்டுவதன் மூலம் எதிரிகளையும் ஆதாயப்படுத்த முடியுமே இதன் மூலம் கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் தாராளமாக அறிந்து கொள்ள முடியும் ஆமேன்